கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சிங்கத்தை போல இருதயத்தை மாற்றுங்க. உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹாலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு, நம்முடைய சாயலை குறித்து நான் பேச விரும்புகிறேன். தேவன் நமக்குள் காண விரும்புகிற சாயல்கள். வேதத்தில் ஒரு நான்கு விதமான இந்த சாயல் வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு இமேஜ் நமக்குள் ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். தேவன் தரும் சாயல் நீங்கள் வாசித்தீங்களா? நீங்கள் வேதத்தை சற்று ஆராய்வீர்களே ஆனால் மத்தேயு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு மனுஷனுக்கு, இயேசு கிறிஸ்துவை அதிலே ஒரு மனுஷகுமாரனாய், இல்லாவிட்டால் ஒரு ஆமாம் ஒரு மனுஷகுமாரனாய் மத்தேயுனுடைய நிருபம் அந்த சுவிசேஷம் காண்பிக்கும்.
ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய மனித குணத்தை, தேவன் மனிதனானார், அந்த மனித சாயல். மார்க்குக்கு போகும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை, மார்க்கு புஸ்தகத்தினுடைய ஒரு சிம்பல் என்ன அப்படின்னீங்கன்னா அது வந்து சிங்கம். என்ன மத்தேயு புஸ்தகத்தினுடைய சிம்பல் என்னென்னா ஒரு நல்ல ஒரு அந்த தேவ மனிதன், என்ன ஒரு இல்லாட்ட ஒரு ஏஞ்சல், ஒரு விங்டு பர்சன், ஒரு விங்டு ஹியூமன் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி லூக்காவுக்கு நீங்கள் போவீங்கன்னா அதில் ஆண்ட அந்த புஸ்தகத்தை அவங்க வந்து ஒரு காளையை போல, ஒரு எருதை போல, அதில் ஆண்டவருடைய உழைப்பு, கடினமான உழைப்பு அதை அது காண்பிக்கும். என்ன யோவான் புஸ்தகத்தினுடைய சிம்பிள் என்னென்னா நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும், அந்த சிம்பிள்ஸ் ஆஃப் த காஸ்பிள் அப்படின்னு போட்டாலே தெரியும். யோவான் புஸ்தகத்தினுடைய சிம்பிள் வந்து கழுகு, என்ன அந்த கழுகை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஸோ இந்த நான்கு குணங்களை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். நமக்குள்ள இந்த நான்கு தன்மை, இல்லாவிட்டால் இந்த நான்கு விதமான முக ரூபம், இல்லாவிட்டால் இந்த நான்கு விதமான அந்த தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். முதலாவதாக நீதிமொழிகள் 28:1, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம், ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஸோ ஆண்டவர் நம்மை ஒரு சிங்கமாக இருக்கும்படி அழைக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா ஜஸ்ட் கெட் இன்வால்வ் இன் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம யாராக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? நாம் ஒரு காலத்தில் துன்மார்க்கராக இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் நாம் ஒரு பலவீனமானவர்களாக இருந்திருக்கலாம், குறைவுள்ளவர்களாய் குற்றம் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். துன்மார்க்கருடைய ஆசை நிறைவேறாது, துன்மார்க்கர்கள் நிலைக்க மாட்டார்கள், துன்மார்க்கர்களை ஆண்டவர் பிடுங்கி போடுவார். துன்மார்க்கம் அப்படின்னும் பொழுது தவறான மார்க்கத்தை கடைபிடிக்கிறவர்கள். மனுஷனுக்குன்னு சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆலோசனைகளை கேட்கிற ஒரு இருதயத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மனுஷன் எப்போ ஆலோசனை கேட்பான், தனக்கு வேணும்னும் போது ஆலோசனை கேட்பான், மற்றபடி கேட்க மாட்டான். ஸோ இப்போ பாருங்கள், ஒருத்தன் வந்து ஒரு ஸ்விம்மிங் லெசன் கற்றுக்கொள்ளணும், அதுக்கு ஒரு ட்ரெய்னரை வைத்து அந்த ஆலோசனையை கேட்டு என்ன செய்கிறான், அவன் கற்றுக்கொள்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்விம்மிங் படிக்கணும், இல்லாட்டா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் படிக்கணும். சில நேரத்தில் சில ஆலோசனை நமக்கு பிடிக்காது. வாழ்க்கையில் எப்படி நம்முடைய வாழ்க்கை பாதையை நம்ம வெற்றியோடு கடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் சொல்கிற அந்த லெசன்ஸ் பிடிக்காது. ஸோ அது நாம் தான் நம்முடைய இருதயத்தில் சிலதை ஏற்றுக்கொள்வோம், சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யாருடைய வாழ்க்கையில் துன்மார்க்கம், தவறான மார்க்கம் இருக்கிறதோ அவர்கள் ஓடி போவார்கள், நிலை நிற்க மாட்டார்கள். எந்த இடத்துலையுமே எடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்காது. என்ன எடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்காது. இந்த துன்மார்க்கருடைய ஒரு சாபம் என்ன, அவர்களால் ஒரு இடத்துல நிற்கவே முடியாது, ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையில் நிற்க மாட்டாங்க, ஒரு பிஸ்னஸில் நிற்க மாட்டாங்க, ஒரு சபையிலையும் நிற்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நிற்க மாட்டாங்க. என்ன அவங்க மாறிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன, அவர்களுக்குள் இருக்கிற அந்த துன்மார்க்க ஆவி, சரியில்லாத ஒரு ஆவி அவர்களை விரட்டி கொண்டே இருக்கும், விரட்டி கொண்டே இருக்கும், எஸ்டாப்ளிஷ் ஆக விடவே விடாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துலையே நம்ம இருந்து நல்லா வருவோம் அப்படிப்பட்ட ஒரு மைண்டே இருக்காது. சிலர் இங்கே கூட சிலருடைய மைண்ட் அப்படி இருக்கும், நான் அங்கே போயிடலாமா, அந்த நாட்டுக்கு போயிடலாமா, அந்த கம்பெனிக்கு போயிடலாமா, இந்த வேலையோட அந்த வேலை நல்லா இருக்குமா, என்ன ஒரு ப்ரூவ் பண்ணுற ஒரு மைண்டே இருக்காது எப்பவும் எப்பவுமே. ஆனால் இந்த ஞானமுள்ளவர்கள், சிங்கத்தை போல நீதிமான்கள் தைரியமாக இருக்கிறார்கள். இந்த தைரியம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, சரி பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம், என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு ஒரு 3 மாதம் பார்த்து என்ன செய்வோம், அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வேலையை நாம் ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த வேலையை விட்டுட்டா, இப்போ இந்த இதற்காக பயந்து, இந்த மேனேஜருக்காக பயந்து, இந்த சூழ்நிலைக்காக பயந்து நம்ம போயிட்டோம்னா நமக்கு என்ன செய்யும், வேலை கிடைக்காது. ஸோ ஆகவே என்ன கஷ்டமோ கஷ்டப்படுவோம்,
நமக்கு சம்பாத்தியம் முக்கியம். சம்பாத்தியம் இல்லைன்னா நிறைய பிரச்சனையில் அடிபடுவோம். ஸோ அதற்காக ஃபேஸ் பண்ணுவோம். இந்த சிங்கத்தை போல் இருக்கிற நீதிமான்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. தே வில் ஃபேஸ் தேர் ப்ராப்ளம்ஸ். என்ன ஈவன் கிரிட்டிசிசம், யாராவது நம்மளை அவமானப்படுத்தினாலும் அதை ஏற்று நான் அதை நிரூபிக்கிறேன், நான் வந்து சரி என்று நிரூபிக்கிறேன், என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் நிரூபிக்கிறேன், நான் எடுத்த முடிவு சரி என்று நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஒரு தேவ ஞானத்தோடு அவர்கள் நடப்பார்கள். ஸோ இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிய தேவன் கொடுக்கணும். சிங்கத்தை போல நாம் நமக்கு எதிராய் வருகிற எதை கண்டும் நடுங்கக்கூடாது. இதற்கு என்ன வேணும்? துன்மார்க்கர்களுக்கு என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. அந்த தெய்வ பயம் இல்லாததுனால அவங்க மனுஷருக்கு பயப்படுவாங்க. துன்மார்க்கர்கள் எல்லாருமே மனிதர்களுக்கு பயப்படுவாங்க. பாருங்கள், நாம் எங்கேயும் கத்தியும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடி ஆட்களும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதே ஒரு ரவுடிசத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்? இரவும் பகலும் ஒரு கத்தியை வச்சுருப்பான், கூட நாலு பேர் வச்சுருப்பான். ஏன்னா பயம். எப்பொழுது எனக்கு விரோதமாக யார் எழும்பி எனக்கு விரோதமாய் வந்து என்னை கொல்லுவாங்க, என்னை அடிப்பாங்க, எனக்கு விரோதமாக எழும்புவாங்க, ஒரு பயம். இரவும் பகலும் பயத்தோடையே தூங்குவான். ஏன்? அவனுக்கு தெய்வ பயம் இல்லை. ஆனால் தெய்வ பயம் உள்ளவன் தைரியமாக இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்கிறேன், சின்ன காரியமோ பெரிய காரியமோ. மனதில் ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், ஒருவேளை யாராவது இல்லாட்ட வசனம் இல்லாவிட்டால் ஊழியக்காரன் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உடனே கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பயந்து அதை செய்யாமல் போவார்கள். ஸோ ஒரு மனுஷனுக்கு தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அவன் எல்லாத்தை குறித்தும் பயந்துட்டு இருப்பான். வேலையை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், என்ன குடும்பத்தை குறித்த பயம், அவனுக்கு ஒரு பயத்தோடவே வாழுவான். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு பயத்தை கொண்டு வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த சிங்கத்தின் அனுபவம் வரலைன்னு அர்த்தம். பிரைஸலான், அந்த சிங்கத்தின் அனுபவம் வரலை. சில நேரம் தப்பித்துக்கொள்ள ஒரு 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 ஆலோசனை எடுக்கிறோம், பயத்தோடு ஒரு ஆலோசனை எடுக்கிறோம், மனசில் கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது. இயேசு கிறிஸ்துவே மரண வியாகுளம் அடைந்து அவருக்குள்ளே ஒரு வேதனை ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அதை செபித்து ஜெயம் கொண்டு என்ன செய்கிறாரு, தன்னை பிடிக்க வர்றவங்களை நேராக போய் சந்திக்கிறார். என்ன, உங்களுக்கு யார் வேணும்? ஸோ அதுக்காக நான் இந்த பயமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது தப்பு. பயம் இருக்கும், ஆனாலும் அதை நம்ம மேற்கொள்வோம். ரைஸ்தலோ மேற்கொள்வோம். கர்த்தர் கூட இருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் நம்மை நடத்துவார், என்ன ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த அனுபவம் நமக்கு வரணும். அடுத்து சிங்கத்துக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உண்டு, என்னை விட யார் பெரிய ஆள், ரைஸ்தலோ என்னை ஜெயிக்க யாரால முடியும், என்ன. ஸோ அதை போல தேவனை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட், அதை நம்ம ஃபெய்த்துன்னு சொல்லலாம், ஹோப்புன்னு சொல்லலாம், கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கை. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், எதையும் என்னால் செய்ய முடியும். அதுதான் பவுலுக்கு இருந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் எஸ்தருக்கு இருந்தது. நான் செத்தாலும் சாகிறேன், என்ன செய்கிறேன், என் ஜனங்களுக்காக நான் போகிறேன், நான் ஜெபித்து இருக்கிறேன். சிங்கத்தை போன்ற அனுபவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருவார். இந்த தைரியம் வந்து முரட்டு தைரியம் இல்லை, இந்த தைரியம் தெய்வ பக்தியினால் வருகிற தைரியம். ஆமீன். வசனத்தின் மூலமாய் வருகிற தைரியம், ஜபத்தின் மூலமாய் வருகிற தைரியம், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் வருகிற தைரியம். சும்மா வந்துடாது இந்த தைரியம். சில நேரத்தில் நான் நடுங்கி நிற்கும் பொழுது ஆண்டருடைய வசனம் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார், அந்த வசனம் அப்படியே பளிச்சு பளிச்சின் மனசில் அப்படியே பிரகாசிக்கும். அப்போது நமக்கு தெரியும் கர்த்தர் நமக்காக ஏதாவது செய்ய போகிறார். ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் 40 வசனம் இருக்கும், ஒரு வசனமும் மனசில் நிற்காது. ஆனால் ஒரு வசனம் நம்மோடு கூட பேசும். அல்லேலூயா. அந்த ஒரு வசனம் நமக்கு ஏதோ சொல்லுது, அது ஜீவனுடைய வார்த்தை. அதனாலே நமக்கு ஒரு தைரியம் வருது, நமக்கு ஒரு விசுவாசம் வருது, பரிசுத்தாவில நிறையும் பொழுது மனதிலே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலே ஒரு தைரியம். ஐ மீன்,
அந்த சமாதானம் எவ்வளோ பெரிய தைரியம்னு, எவ்வளோ பெரிய ஒரு தைரியம். திடீர்னு டாக்டர் சொல்கிறாரு, உனக்கு ஏமா அந்த வியாதி இந்த வியாதி. தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்வேன். அந்த சமாதானத்தில் நம்ம நிற்கிறது ஒரு பெரிய தைரியம். துன்மார்க்கருக்கு இந்த கான்ஃபிடென்ட் இருக்காது, இந்த ஃபெய்த் இருக்காது. ஸோ சிங்கம் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது சிங்கத்தை போல ஒரு நம்பிக்கை, என்னால் முடியும், என்ன நான் தான் ராஜா. நம்மெல்லாம் யார்? நம்ம குடும்பத்தில் நம்ம ஆண்டவர் ராஜாவாய் வைப்பார், உங்கள் வேலையில் உங்களை ஆண்டவர் ராஜாவாய் வைப்பார், என்ன உங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் யூ வில் பி த டாப் பர்சன். அந்த நம்பிக்கை வரணும். அந்த டாப் பர்சனாக வர்றதுக்கு எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளணும். அந்த இந்த காட்டு மிருகங்கள்லாம் பாருங்கள், அது சின்னதுலேருந்தே தன் குட்டிகளுக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்குது. எப்படி சண்டை போடணும், எப்படி தாவி பிடிக்கணும், எப்படி அதை என்ன செய்யணும், அந்த மிருகங்களை மிருகங்களோடு கூட சண்டை போட்டு தன்னுடைய இரையை பிடிக்கணும். சில இரைகளை பிடித்து கொண்டு வந்து குட்டிக்கிட்ட போடுது, அந்த குட்டி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்குது. ஸோ அதை தான் நம்ம ஜெபத்தில் ஆலயத்தில் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும், இந்த கான்ஃபிடென்ட்டை கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஆண்டவர் சாட்சிகளை வைத்திருக்கிறார். சபையில் ஒருத்தருக்கு நடந்த அற்புதம் எனக்கும் நடக்கும். ஐ மீன் அதற்கு தான் சபையில் சாட்சி நேரத்தை வச்சு அந்த சாட்சி நேரத்தை கெடுத்துடுறாங்க. அதை கண்டதை பேசின்னு ஒரு சாட்சி சொன்னால் ஜனங்க விடுதலை ஆகணும். இவங்க என்னென்னத்தையோ பேசி கடைசியில் ஏன் தான் சாட்சி நேரம்னு சொல்லி அதான் சாட்சி நேரத்தை எடுத்துட்டோம். சரி, நைட் பிரேலையாவது போய் ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். ஒரு அற்புதமான ஒரு சாட்சி, நான் ஜெபித்தேன், ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன ஷார்ட்டாக ரெண்டு வார்த்தை சொன்னாலும், ஒரு நிமிஷம் பேசினாலும் இருதயத்தை உள்ளுக்குகிற சாட்சிகள். அலேலூயா. அதுதான் நம்மளை பலப்படுத்தும், நம்ம பலப்படுத்தும். மூன்றாவது, துன்மார்க்கர்கள் நிலைவரப்படார்கள். துன்மார்க்கர்கள் வந்து ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆக மாட்டாங்க, ஆனால் நீதிமான்களோ நிலைவரப்படுவாங்க. சிங்கம் ஓடாது. எந்த மிருகம் வந்து நம்மளை கொன்னுடுமோ, எந்த மிருகம் வந்து நம்மளை சாப்பிட்டுடுமோ அப்படிலாம் அது ஓடாது. அது காட்டில் சுற்றி மிருகங்களுக்கு மத்தியில் அது தான் இடத்துல அப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு மானோ என்ன வேற ஒரு மிருகமோ அப்படி இருக்காது. அது அப்படியே நிலைவரப்படாத ஒரு நிலைமை. எனக்கு அன்பார்கள், அன்பானவர்கள், தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். எனக்கு தெரியும், இந்த கிங் ஆஃப் க்ளோரி ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் முன்னாடி ஒரு லீடர்ஸாக சேர்ந்து எவ்ரி மண்டே ஜெபம் பண்ணுவோம். ஒரு 20-25 பேர் வந்து ஜெபம் பண்ணுவோம். அதில் இருந்தவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்னு 20-25 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு மண்டே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கதறி அழுது ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் பேசினார், இந்த கிங் ஆஃப் க்ளோரியை நான் உலகம் முழுவதும் பிரசித்தப்படுத்துவேன். இப்போ இருந்த ஆட்கள் 50 பேர் 60 பேரும் என்ன 2002 ஆண்டவர் பேசினார். எப்படி சவுத் கொரியா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பாலியாங்கிச்சோ ஞாபகம் வருதோ, அதை மாதிரி சிங்கப்பூர்னு சொல்லும் பொழுது கிங் ஆஃப் க்ளோரி ஜனங்களுக்கு ஞாபகம் வரேன்னார். இன்றைக்கி அது நடக்குது. ஐ மீன் கிங் ஆஃப் க்ளோரி சிங்கப்பூர் அப்படின்னாலே என்ன தான் நினைக்கிறாங்க நிறைய பேர், நிறைய தமிழ், நம்முடைய தமிழ் ஜனங்கள். கிங் ஆஃப் க்ளோரி, ஒரு அம்மா சென்னையில் இருந்து அந்த அம்மா சொல்லிகிட்டே இருக்கு, எத்தனையோ பேர் இஸ்ரேலுக்கு போக வேண்டிய அம்மா இஸ்ரேலுக்கு போகலை. அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் இஸ்ரேலுக்கு நான் போகலை, நான் சிங்கப்பூரில் போய் கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சு ஆராதனை அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இந்தியாவில்? நான் அந்த சர்ச்சில் போய் ஆராதனை அட்டன் பண்ணணும், அந்த பாஸ்டரை போய் நான் பார்க்கணும். என்ன அப்படி அப்படி ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். யாருமே நினைக்கலை கிங் ஆஃப் க்ளோரி எஸ்டாப்ளிஷ் ஆகும். கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஏனென்றால் நம்ம தேவனை நம்பி இருக்கிறோம். நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் எல்லாம் ஸ்திரப்படுவீங்க. எந்த இடத்துலையுமே ஒரு தேவ பிள்ளை அலைவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. நம்மளை நிலைநிறுத்துகிற தெய்வம். ஆமேன். நிலைநிறுத்துவார். கொஞ்ச நாள் நாடோடிகளைப் போல இருப்போம், கொஞ்ச நாள் வேலை செட் ஆகாது, கொஞ்ச நாள் பிஸ்னஸ் செட் ஆகாது. யாருக்கெல்லாம் செட் ஆகலையோ நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, உங்களை ஆண்டவர் கண்மலையின் மேல் வைக்க போகிறார். ஆமேன். இப்போ ஏதோ மண்ணு மேலே நின்றுட்டு இருக்குது, அது சரியான இடம் இல்லை. ஆனால் ஆண்டவர் உன்னை நகர்த்தி 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 உன்னை கண்மலை மேல் கொண்டு வருவார். சிலரெல்லாம், பாஸ்டர் நான் என்ன செய்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், நான் எடுக்கிறதெல்லாம் எல்லாமே ஃபெயிலியர். அது ஃபெயிலியர் இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு தேவன் உன்னை பக்குவப்படுத்துகிறார்.
உன்னை எடுத்த உடனே கண்மலை மேலே வச்சார்னு நீ அங்கேருந்து கீழே விழுந்து அடி வாங்குவே. ஸோ அதனால் உன்னை உருவாக்குறார். பாரு, உன்னால் முடியல, உன்னால் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியலை, உன்னால் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட நீ தள்ளாடுற முழங்கால், தள்ளாடுற இருதயம், ஆனால் நீ எனக்கு உண்மையாக இருக்கிற, எனக்கு பயப்படுற, நான் உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துவேன். அலேலூயா. நீங்கள் யாராவது எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னு சொல்லி பயப்படுறீங்களா? என்ன எடுத்தாலும் என்ன பண்ணாலும் என்னால் நிரந்தரமாக இந்த நாட்டில் இருக்க முடியுமா, இல்லை நிரந்தரமாக நான் ஆலயத்தில் இருக்க முடியுமா, ஊழியத்தில் இருக்க முடியுமா? ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். அதுதான் சிங்கத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம். ஆமீன். அது யாருக்கும் பயந்து தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றவே மாற்றாது. மற்ற மிருகங்கள் சிங்கத்தை கணக்கு பண்ணி 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வாழும். என்ன, சிங்கம் இந்த நேரத்தில் வரும், சிங்கம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல படுத்திருக்கோம், நாம் அங்கே போகக்கூடாதுன்னு இருக்கோம். கர்த்தர் உங்களை அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அலேலூயா. ஏன் ஆண்டவரே இப்படி இருக்க கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. சிங்கத்தை போல இருதயத்தை மாற்றுங்க. என்னை ஆண்டவர் நிலைநிறுத்துவார், நான் என்னை நிறுத்துவார். நான் இந்த தேசத்தில், இந்த சபையில் நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தூணாய் நான் மாறுவேன். அப்படி நம்பி ஜெபிக்கணும். ஆமீன். உங்களை யாராவது வந்து கலங்க பண்ணினா சொல்லுங்க, நான் உன்னுடைய பேச்சை கேட்டு நான் இங்கே அங்கே ஓடுற ஆள் இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்ததான தொழில், இது எஸ்டாப்ளிஷ் ஆகும். எதுவும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். வனாந்திரத்தையே வயல் நிலமாய் அவர் மாற்றுவாரே, ஆனால் உன்னாண்டர் மாற்ற மாட்டாரா? எதுவும் மாறும். சிலர் சொல்கிற மாதிரி இந்த இடம் சரியில்லை, வேறு இடத்துக்கு போயிடலாம், அப்படியெல்லாம் இல்லை. நாம் உண்மையாக இருந்தால், எலிசா இடத்துல வந்து சொல்கிறாங்க, இந்த நிலம் நல்லா தான் இருக்குது, நீர் என்ன பாழாக இருக்குது. உடனே எலிசா சொல்கிறாரு, ஒரு தோண்டியை கொண்டு வா, ஒரு பானையை கொண்டு வா, அதில் உப்பை போடு, அதை கொண்டு போய் அந்த தண்ணீரில் போடுறாரு, அந்த தண்ணீர் சுகமானது. ஆமீன். சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, இது சாபம், அப்படிலாம் இல்லை. நாங்கள் எங்கே போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உருவாக்கின தெய்வத்தால் ஒரு சாபமாக இருக்கிற இடத்த ஆசீர்வாதமாக மாற்ற முடியாதா? நிச்சயமாய் முடியும், நிச்சயமாய் முடியும். இதெல்லாம் மனுஷங்க கொண்டு வந்த தவறான காரியங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம வேறு இடத்துக்கு அனுப்புவார், வேறு இடத்துக்கு அனுப்புவார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம வேறு தேசத்துக்கு கொண்டு போவார், தேவ திட்டத்திற்காக. மற்றபடி நீ இருக்கிற இடத்துல உன்னால் செழிக்க முடியும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் அது வனாந்திரமாக இருக்கும், ஒரு சில ஆண்டுகள் அது வனாந்திரமாக இருக்கும், அதற்கு பிறகு அது காலமெல்லாம் அது வயல்வெளியாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு சில காலம் அது ஒரு மாதிரி பாழ் நிலமாக இருக்கும், அதற்கு பிறகு அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் அவர் மாற்றுவார். ஆகவே தயவு செய்து சிங்கத்தை போல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடந்து போங்க. ஆமீன். செய்திகள் வரட்டும், துக்கப்படுத்துகிற செய்தி வரட்டும், உங்களை இடிக்கிற செய்தி வரட்டும், உங்களை தோற்க, அதாவது உங்கள் மனசை சமாதானத்தை கெடுக்கிற செய்தி வரட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நில்லுங்க. ஆண்டவரே, நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னீரே, இந்த வசனத்தின்படி என்னை சிங்கத்தை போல மாற்றும் என்று சொல்லி செவியுங்க. ஆமீன். நல்லா ரொம்ப பயந்த மனுஷன், இன்றைக்கெல்லாம் எனக்கு இருக்கிற தைரியம், எனக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாமளாக இது என்ன, எனக்கெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிடுவேன், அப்படியே நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை இரும்பு மனிதனாய் மாற்றியிருக்கிறேன், இல்லை கோல்டு மனிதனாய் மாற்றியிருக்கேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சரியா, நீங்கள் சிங்கத்தை போல மாறணும். ஆமேன் சொல்லுங்க. யாரை போல மாறணும்? சிங்கத்தை போல. நீதிமொழிகள் 30:30, அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாததுமாகிய சிங்கம். சௌரியமானது, அது ஒரு நேர்த்தியானது, மிருகங்களிலேயே நிகரற்றது. ஆமீன். நிகரற்றது. ஆண்டவர், உங்கள் விசுவாசம் அப்படி இருக்கணும், நிகரற்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும், நிகரற்ற கீழ்ப்படிதல் இருக்கணும், நிகரற்ற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒன்றுக்கும் அது பின்னடையாது. சிங்கம் ஒன்றுக்கு அது பின்னடையாது. தன்னை விட எத்தனையோ கீழே உயர்ந்திருக்கிற என்ன, அந்த பெரிய பெரிய யானைய, பெரிய பெரிய மிருகங்களை அது இணைந்து ஒன்றெல்லாம் ஆக்கிடுது. என்ன, அது ஒன்றுக்கு அது பயப்படாது, அவ்வளவுதான். அது சிங்கம் பசியாக இருந்து ஒரு பெரிய யானை போச்சதுன்னா அந்த கூட்டங்கள் அதை போய் ஒன்றெல்லாம் ஆக்கிடுது. நீங்கள் அப்படி மாறணும்.
ஆமீன். அந்த சௌரியம், அந்த 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 ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, என்னால் முடியும், நான் கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய மகன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நம்முடைய குவாலிட்டி வெளிப்படணும். ஆமீன். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய குவாலிட்டி சரியில்லை. என்ன, சரியான ஒரு ஜெபம் இல்லை, சரியான வேத வாசிப்பு இல்லை, அர்ப்பணம் இல்லை, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு உகந்ததாய் மாறுறதில்லை. அதனால் சில நேரம் சிங்கம் மாதிரி இருக்கிறோம், சில நேரம் அசிங்கமாக இருக்கிறோம். என்ன, சில நேரம் நம்மளை பார்த்தா சிங்கம் மாதிரி தான் தோணுது, அதுக்கப்புறம் திடீர்னு என்னமோ ஆகிடுது, அப்படியே அசிங்கப்பட்டு நிற்கும். இல்லை, நீ சௌரியவான். ப்ரைஸ் அலோன். சிங்கத்தை போல நீ ஒரு சௌரியவான். உனக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கிஃப்டை வைத்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீ எதற்கும் பின்னிட்டு போகக்கூடாது. என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தர்றாங்களா, அங்கே போய் அப்படியே தாழ்மையாக ஐ கான்ட் டூ திஸ் அப்படின்றாது. என்ன, சிங்கத்தை போல எடு அந்த ப்ராஜெக்டை. தேவ சமூகத்தில் போய் விடு. தேவ சமூகத்தில் போய், சுவாமி இதை செய்ய எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு செய்ய பலன் இல்லையே. ஆண்டவர் சமூகத்தில் போய் விடு. ஆனால் உன் கம்பெனியிலையோ எந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்தாலும் பின்னிட்டு போகாத. உனக்கு தெரியாததாக இருந்தால் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணு. ஒருத்தர் அதை 2 மணி நேரத்தில் முடிப்பான், நீ 10 மணி நேரம் எடுத்து முடி, நைட்டு தூங்காத. ஆமீன். அப்படி அப்படி ஒர்க் பண்ணி தான் வெளியில் வரணும். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ஆட்கள் உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் எடு, இந்த வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. என்ன, உடனே ரிசைன் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம், மூட்டை கட்டு, ஐ கனாட். இன்னும் அவன் ஓவர் ப்ரெஷர், 2 ஆள் வேலையை தரான், என்னால் முடியாது. நீ 10 ஆள் வேலையை செய்யலாம். ஆமீன். தானியலுக்கு 10 மடங்கு ஞானம்னா 10 மடங்கு ஆட்களை போல் அவன் வேலை செய்தான். ஆமீன். அவன் மற்றவங்களாம் 2 மணி நேரம் படித்தாங்க, அவன் 10 மணி நேரம் படித்தான். என்ன, மற்றவங்கள்லாம் மெதுவாக நடந்தாங்க, அவன் வேகமாக நடந்தான். அதனால தான் நம்ம வேகமாக நடக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். அதுலேயே நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். என்ன, ஒருத்தர் 2 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணுறது, நீ 5 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணுற. காலமெல்லாம் யோசித்து பாருங்கள், 20 வருஷத்துக்கு நீ அப்படி நடந்தீன்னா எவ்வளோ எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிலுமே கால்குலேட்டடாக இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ஆமீன். நீ சிங்கம், நீ யாற்று, உனக்கு உன் தலையில் ஒரு ராஜரீகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை கண்டுபிடிக்கணும். அது சும்மா வராது, சும்மா வரவே வராது. சில ஆட்கள் பாருங்கள், அப்படி கும்முன்னு வச்சுருக்கான். அப்படி தான் இருக்குது. அந்த டிஷர்ட் போட்டால் அது அந்த டிஷர்ட் பயப்படுது அவனை பார்த்து. அப்படி தான் இருக்குது நமக்கு. அப்படியே என்னது, கரும்பு மாதிரி இருக்குது. இங்கேருந்து இங்கே இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஏ, அவன் அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறான். என்ன, அவன் விழுந்து விழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறான். பண்ணி அவன் அப்படி தான் அப்படி 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 நிற்கிறான். அவன் நெஞ்சை தூக்கிட்டு நிற்கான். ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசத்தில் அப்படி நெஞ்சை தூக்கணும், ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கணும், போராடணும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். ஆமீன். எத்தனை பேர் இன்னைக்கு சிங்கத்தை போல் மாற போகிறீங்க? சிங்கத்தை போல் நம்ம மாறல, அசிங்கப்பட்டு போவோம், நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க. ப்ரைஸ் தி லார்ட். அசிங்கப்படுத்திடுவாங்க. நாம் வி ஹேவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். ப்ரைஸ் தி லார்ட். என்னம்மா சொல்கிறீங்க, நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்மளால் முடியும், கர்த்தர் நமக்கு துணை செய்வார். ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசத்தோடு எடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேவ பலனை கொடுப்பார், ஒரு தேவனுடைய ஞானத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சிங்கத்தினுடைய சாயல் எனக்கு வேணும், சிங்கத்தினுடைய அந்த அனாயிண்டிங் எனக்கு வேணும். நான் வந்து ஒரு மனுஷனாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தெய்வீக சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம், தெய்வத்தையே சிங்கம்னு சொல்கிறாங்க. என்ன, நீ அப்படி ஒரு சிங்கமாய் மாறணும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா, அப்படி மாறணும். ஆனால் நம்ம என்ன பிரச்சனை, நம்ம ஜனங்க குள்ள நரியாக தான் இருக்க விரும்புது, எல்லாம் குள்ள நரி. ஐயோ, சிங்கத்தை மாதிரி மாறணும், அங்கே இருக்கிறத இங்கே சொல்லி, இங்கே இருக்கிறத அங்கே சொல்லி, அங்கே இருந்தீங்க, அது அது அதெல்லாம் வேலைக்காகாது. சிங்கமாக ஃபேஸ் பண்ணணும். தந்திரசாலிகளாக தான் இருக்க பார்க்குறாங்க. என்ன, சபையில் குள்ள நிறையா இருக்காது. என்ன நிறையா இருக்காது, குள்ள நிறையா இருக்காது. நீ அது அந்த அபிஷேகத்தை பெற்று நீ எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் குழி தோண்டி செடிகளை நீ நாசப்படுத்திட்டு இருப்ப. சிங்கமாக இரு. ப்ரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா இல்லையா? சரியா,
இல்லாட்டா நீ ஒன்று சபையில் சென்னாங்க எப்படி இருப்பாங்க, சிங்கமாக மாறுவாங்க இல்லாட்டா குள்ள நிறையா மாறுவாங்க. இது இது சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒன்று சிங்கமாய் மாறுவாங்க இல்லாட்டா என்னவா மாறுவாங்க, குள்ளனர். எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, ஓ அப்படியா இப்படியா சிங்கமாறு. ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, ஆமென் சொல்வீங்களா? ரெண்டாவதாக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தேவசாயல், ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். எபேசியர் 4:23-24, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ரெண்டு, இது திரும்ப வாசிப்போமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கொலேசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, என்ன சாதாரண அறிவல்ல, பூரணமான ஒரு அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட, நீங்களே புதிதாக்கப்பட்டவர்கள், ஆமீன், புதிதாக்கப்பட்ட நீங்கள் அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாம் புதுசாக மாறி இருக்கிறோம், புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம். ப்ரைஸ் த லார்ட். இப்போ உள்ளத்தில் புதிய ஆவி உள்ளவர்களாகி, ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வந்தவுடனே உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆவி புதுசாக மாறணும். நம்முடைய சரீரம் ரொம்ப முக்கியம், ஆவி ஆத்தும சரீரம். இந்த உலகத்துக்கு நம்முடைய ஆவியும் தெரியாது ஆத்மாவும் தெரியாது. எது தான் தெரியும்? சரீரம்தான் தெரியும். இந்த சரீரம் எந்த அளவுக்கு ஆவி முக்கியமோ, எந்த அளவுக்கு ஆத்மா முக்கியமோ, அந்த அளவுக்கு இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் த லார்ட். இந்த சரீரத்தை தயவு செய்து கெடுத்துடாதீங்க. இந்த சரீரம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நன்மை செய்ய முடியும். இந்த சரீரம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். என்ன, இந்த சரீரத்தை ரொம்ப ஒரு தேவ பிள்ளை டேக் கேர் பண்ணணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இந்த சரீரத்திற்குள்ளே, இந்த சரீரம் சரியில்லைன்னா நீ எவ்வளோதான் ஆவியில் நிறைஞ்சு எவ்வளோதான் நீ வல்லமை பெற்றாலும் உனக்கு சரீரத்தில் பலவீனம், உனக்கு வியாதி, உனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லை, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீ குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு நல்லா சமைக்கணும்னு நினைப்ப, ஆவி இருக்குது சரீரம் இல்லை, அப்படியே துவண்டு போய் படுத்து கிடப்ப. ஏன், நீ சரியாக உன் சரீரத்தை கவனிக்கலை. யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உலகத்தில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் சரீரத்தை நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணணும். ப்ரைஸ் த லார்ட். ஆவி முக்கியம், நம்முடைய ஆத்மா முக்கியம், சரீரமும் முக்கியம். ப்ரைஸ் த லார்ட். இந்த சரீரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க நல்லவங்க, நல்லா இருப்பாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமாக உங்களுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சரீரம் தான் அந்த உலகத்துக்கு தெரிய போகுது. ஆகவே உங்களுடைய அந்த உங்கள் சரீரத்தில் உங்களுடைய நன்மைகளை வெளியே கொண்டு வராமல் இருக்கக்கூடிய சில தன்மைகளை எல்லாம் நீங்கள் அதெல்லாம் அழித்து வெளியில் கொண்டு வரணும். உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கப்படுற சுவாபம், கூச்சப்படுற சுவாபம், என்ன அப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் வைக்கக்கூடாது. உன்னுடைய திறமை வெளியே வராது. உனக்கு சரியாக பேச தெரியல, பயப்படுற, தயவுசெய்து கோர்சஸ் எடுங்க. என்ன, நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்லா பேசுனா, நல்ல ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு வேளை நிறைய சைனீஸோடு பேசணும், தயவுசெய்து போய் நல்ல கோர்சஸ் எடுங்க, நல்ல சைனீஸ் படிங்க, இல்லாட்டா மலே படிங்க, இல்லாட்டா இங்கிலீஷை திரும்ப உங்களுடைய நல்ல கோர்சஸை எடுத்து நல்ல இங்கிலீஷில் பேச கற்றுக்கொள்ளுங்க. இந்த சரீரத்தினுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களை மதிப்பிடுவாங்க. ப்ரைஸ் த லார்ட். உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உனக்கு செய்யும்பொழுது கை கால் நடுங்குது, உனக்கு நீ திக்கி பேசுற, ஏதாவது பண்ணு, இல்லாட்டா எப்படி உன்னை ஆண்டர் உயர்த்துவார். என்ன, நான் நீ நைட் அண்ட் டே படிச்சுட்டு இருக்கிற, படித்ததை வேறு யாருக்காவது சொல்ல தெரியணும்ல. ஆமே, என்ன, சில ஆட்கள்லாம் டிகிரி டிப்ள இது பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்கோங்க, ஆனால் அதை வெளியில் அவங்கள பார்த்தா பிஹெச்டி மாதிரியே தெரியாது. அவங்க அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க.
தயவு செய்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய லுக் ரொம்ப முக்கியம். ஆமீன். நான் ஜிப்பா போட்டுக்கூட வந்து நிற்கலாம், ஆனால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஆனால் நான் ஒரு பெரிய இடத்துல போகும் பொழுது அவங்க ஜிப்பா போட்டு அவங்க நினச்சிக்குவாங்க, இந்த இது ஏதோ பரவாயில்ல, இங்கே ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வந்திருக்கு இது என்ன அப்படின்னு நினச்சிக்குவாங்க என்ன. ஸோ அதனால தான் நான் கோட்டு சுட்டு போகிறேன், நீங்கள் என்ன மதிக்கணும்னு சொல்கிறது என்ன. ஒரு ஒரு லுக் ரொம்ப முக்கியம். உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க, நீங்கள் படிச்சிருக்கிறவங்க அப்படின்றத தலையில் எம்ஏன்னு எழுத முடியாது என்ன. உங்களுடைய லுக், உங்களுடைய நீங்கள் படிச்சிருக்கிற அந்த தோரணை, நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் படிக்காதவங்கன்னு காட்டக்கூடாது, படித்தவங்கள மாதிரி காட்டணும். நம்முடைய அவுட்ஃபிட், நம்முடைய ஸ்டைல், நம்முடைய முகம், நம்முடைய ஈவன் நம்முடைய மேசை. சில சர்ச்சுக்கு சில பசங்க வர்றானுங்க, இங்கே 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 இங்கெல்லாம் அது என்னவோ இந்த ஆற்று தண்ணி பாயிற மாதிரி கிருதா வச்சுருக்கானுங்க என்ன. அது இங்கே போகுது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது என்ன. உன்னை பார்த்தா உன்னை ஒரு ஆவிக்குரியவன் கண்டுபிடிக்கணும். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணு, அழகாக ஒரு ஒரு ட்ரிம்மாக பண்ணுறியா. சில ஆட்டில் அப்படியே தாடி அப்படியே வளர்த்து வச்சுருக்கோம், ஒரு நாள் ஒன்றில்லாமல் வரும் என்ன, எல்லாத்தையும் அழுது. அப்படி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய பர்சனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சனாலிட்டி இம்பார்ட்டன்ட். நீ கிங் ஆஃப் க்ளோரிக்கு வரேன்னா உன்னுடைய பர்சனாலிட்டி இம்பார்ட்டன்ட். ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அதுக்காக வெளியில் போகும்பொழுது கோட் சுட்டு போட்டு போகாது, பீச்சுக்கு போகும்பொழுது நல்லா ஷூவை பாலிஷ் பண்ணி டை கட்டிட்டு பீச்சுக்கு போகாது. அங்கே எப்படி போகணும் அப்படி போ, ஆஃபீஸ்க்கு எப்படி போகணும் அப்படி போ, சர்ச்சுக்கு எப்படி போகணும் அப்படி வா என்ன. ஊருக்கு போகும்பொழுது நீ உன்னோட உன்னுடைய தோரணையை பார்த்துக்கோ. நீ வந்து உன்னை பார்த்தாலே நீ கோமாளி மாதிரி இருக்க, நீ பெரிய ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு என்ன பெரிய டையை கட்டிக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நீ ஏதோ ஒரு குப்பத்துக்குள்ளே நடந்து போனால் உன்னை பார்த்து சிரிப்பானா சிரிக்க மாட்டானா. சரியா, அங்கே உன் சூட் கேஸ் எடுத்துகிட்டு ஏதோ ஏதோ நம்ம ஆட்கள் பண்ணுற அநியாயம் ஏர்போர்ட்டில் போனால் தெரியும் என்ன. உன்னை பார்த்தாலே கோமாளி மாதிரி இருக்கு என்ன. நீ நீ எதுக்கு நீ கோட்டை போடுற, உனக்கேற்ற ஒரு ட்ரெஸ் உண்டு, உன்னுடைய தோரணைக்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ் உண்டு என்ன. உனக்கேற்ற அந்த ட்ரெஸ்ஸை போட, அது அழகாக இருக்கும். கோட்டு சூட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை என்ன. ஸோ இதையெல்லாம் ஒரு தேவ பிள்ளை கட்டாயம் பார்த்து ப்ரெசன்ட் பண்ணணும். ப்ரைஸ் த லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதே, ஸோ இதை நான் ரொம்ப போனேன்னா உங்களுடைய இது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் சொல்லி தர்றது இல்லை என்ன. உன் புருஷன் எப்படி உன்னை விரும்புகிறாரோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு என்ன. அவருக்கு என்ன மாதிரி ஒரு விருப்பம், அப்போ தான் அவர் உன்னை நேசிப்பார், அவர் உன்னை பற்றி பெருமைப்படுவார். அவர் கூட நீ நடந்து போகும்போது அவர் நினைப்பார், என் மனைவி இப்படிப்பட்ட ஒரு லுக்கில் வரணும்னு நினைப்பார் என்ன. நீ உனக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப சிம்பிளாக, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லி நீ நைட்டியை தூக்கி போட்டு போனீன்னா அவருக்கு பிடிக்காது என்ன, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்ன. ஸோ நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே அதுதான் என்ன. அவர் சொல்ல, எனக்கு இது பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட்டு பாருங்க, நீங்கள் கட்டி பாருங்கள் அந்த புடவையை, அப்படி தெரியும் உங்களுக்கு. நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் ஆம்பளையாக பிறந்தது, எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் எதுக்கு புடவையை கட்டணும் என்ன. அது எவ்வளோ கஷ்டம், பட்டு புடவையன் பட்டு கடை அவன் தான் அந்த பட்டு புடவை கண்டுபிடிச்சானோ என்ன. இல்லை, யுவர் லுக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம், அந்த சரீரத்தில் உங்களை நான் பார்க்கும் பொழுதே பாதி உங்களை கணிக்கிறது ஹவ் யூ லுக் என்ன. ஹவ் யூ லுக், நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் காட்சி அளிக்கிறீங்க. ப்ரைஸ் த லார்ட், ஆமென். அது ரொம்ப முக்கியம். சில நான் ரொம்ப சிம்பிள், நாலு நாளைக்கு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டின்னா என்ன செய்ய என்ன. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல ஒரே தயவு செய்து சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்ஸிங். சபைக்கு வரும்பொழுது நல்லதை போட்டு வாங்க. சபைக்கும் இல்லை, எங்கே போனாலுமே உன்கிட்ட பணம் இருந்தால் அது வீண் செலவெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறத நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இங்கே உலகத்தில் அனுபவிக்கணும், பிரசங்கியை படிங்க, அனுபவிக்கணும், நல்லா சொல்லித்தர நல்லா அனுபவிக்கணும். சரியா, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதுக்காக ஏழைகளுக்கு உதவி செய்து உதவி செய்து உதவி செய்து நீ கிழிந்து போன ஷர்ட்டு போடணுன்றதெல்லாம் மிஞ்சின நீதிமான். ஆமீன், மிஞ்சின நீதிமான். நீ நல்லா இரு, உன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், மற்றவங்களும் நல்லா இருங்க. ஸோ உங்களுடைய சரீரம் ஒரு புதிய ஆட்டிடியூடை கொண்டு வாங்க. வேலை இடத்துல போகும்போது உங்களுக்கு பேர் வச்சிடக்கூடாது. ஓ, இவன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவானே, லூஸு மாதிரி வருவானே அவனா என்ன. இப்போ நான் சில நேரத்தில் சொல்கிற கேட்பேன், அந்த பிரதர், எந்த பிரதர் எனக்கு தெரியல, அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி ஏதாவது அவங்கள குறித்து ஒன்று சொல்லும் பொழுது, ஓ அவரா அப்படின்னு சொல்லி நானும் சிரிப்பேன், மற்றவங்களும் சிரிப்பாங்க. ஏன் அப்படி அப்படிப்பட்ட பேர் உனக்கு வரக்கூடாது. ப்ரைஸ் த லார்ட். அதே மாதிரி
நீங்கள் தயவு செய்து லேடிஸ் குண்டாக இருந்தீங்களா குறைக்க பாருங்க, சைஸை குறைக்க பாருங்க. என்ன, இட் இஸ் பாசிபிள். ஒரு பொண்ணு ஒரே மாதத்தில் 15 கிலோ குறைச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆச்சு. அது ஓவர், அது சரியா? ஒரே மாதத்தில் 15 கிலோ, அது ஏற்கனவே எலும்பு தோலுமாக இருக்கும், இதில் 15 கிலோ. ஏமா நீ இப்படி என்ன? இல்லை பாஸ்டர், வெயிட்டு குறைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரே மாதத்தில், 2 மாதத்துலேயே 15 கிலோ. நீங்கள் அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு 5 கிலோ குறையுங்களே. என்ன, 1 வருஷத்துக்கு 5 கிலோ? ப்ரைஸ் அலோன். உங்கள் சரீரம் உங்களை ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது நீங்கள் ஒரு வேளை பாஸ்டர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், உங்கள் சரீரம். ஈட் ப்ராப்பர் ஃபுட். சில லேடிஸ்க்கு எப்போ பார்த்தாலும் அரிசி சாப்பிட்ற பழக்கம். என்ன, எப்போ பார்த்தாலும் தனியாக அரிசி வச்சு, அரிசி இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியாது, அரிசி சாப்பிட்ற பழக்கம். ஏன்னா எனக்கெல்லாம் தெரியாது, இப்போ தான் ரீசெண்டாக தான் அதில் கண்டுபிடிச்சேன். என்ன, அதுக்கப்புறம் சொன்னேன் சர்ச்சில், தயவுசெய்து அரிசியை எடுத்து லாக்கரில் வச்சு மூடு. ஹலோ, ப்ரைஸ். சரி, இதெல்லாம் உங்கள் சரீரத்தை கெடுக்கும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகுங்க. இந்த புதிதான ஆவி உங்கள் உள்ளத்தில் வந்தால் உங்களுடைய அவுட்டர் லுக்கே மாறும், உங்கள் முகம் மாறும், உங்களுடைய சிந்தை மாறும். இந்த புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற நம்முடைய மனுஷன்தான், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை ஆண்டவர் புதுசாக்குறார். அந்த பழைய பாவ ஆசைகளை எடுக்கிறார், அந்த பழைய கோபங்களை எடுக்கிறார், பழைய அசுத்தங்களெல்லாம் எடுத்து ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். ஆண்டவர் புதிய மனுஷனை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து நமக்குள்ள வந்த நாள்லேருந்து நம்ம புதுசாகிட்டே இருக்கணும். இது ஒரு நாளில் நடக்கிற காரியம் அல்ல. நம்முடைய கோல் இயேசுவை போல மாறணும். ஒரே நாளில் நான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாள் இயேசுவை போல மாற முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இயேசுவை போல மாறுவது இம்பாசிபிள். பட் நம்முடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ப்ரைஸ் அலோன். சூரியனை போல ஒரு லைட் எங்கே கண்டுபிடிக்கிறது? ஆனால் நமக்கு வெளிச்சம் தர ஒரு லைட்டை நம்ம கண்டுபிடிக்க தானே செய்தோம். ப்ரைஸ் தலோட அமீன். வெளிச்சம் தர ஒரு லைட், இயேசு தான் நமக்கு அடையாளம். அவரை பார்த்து பார்த்து நம்ம பிரகாசித்து கொண்டே இருக்கணும். ப்ரைஸ் தலோன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கம்பேர் பண்ணணும். என் அன்பு இன்க்ரீஸாக இருக்கா, என் பரிசுத்தம் இன்க்ரீஸாக இருக்கா, என்னுடைய உழைப்பு இன்க்ரீஸாக இருக்கா, எனக்குள்ள ஞானம் இன்க்ரீஸாக இருக்கா, நான் முன்னாடி மாதிரியே இருக்கிறேனா, பேதையாக இருக்கிறேன்னா, இல்லை நான் ஒரு புதிய மனிதனில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா, இஸ் தேர் எனி இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை பர்சனாலிட்டின்னு, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, எனக்குள்ள ஞானம் இன்க்ரீஸாக இருக்கா. நம்மளை நாமளே நிதானிக்கணும். நமக்கு ஒரு வளர்ச்சி தெரியணும். நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான்லாம் வீட்டில் சவத்தில் வச்சு என்ன செய்வோம், ஒரு கோடு போட்டு வைப்போம், போய் வைத்துட்டு அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்பவும் போட்டு வச்சு அது நாமளே கொஞ்சம் அந்த பேப்பரை அந்த பென்சிலை ஆங்கிளாக கிழித்து ஒரு கோடை போட்டு ஓ வளர்ந்துட்டோம், கொஞ்சம் வளர்ந்துட்டோம். என்ன, கம்பேர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? ஒவ்வொரு வளர்கிற குழந்தையும் அதை செய்திருக்கும். ப்ரைஸலோ கம்பேர் பண்ணுவோம். நான் வெயிட் ஆகிட்டேன்னா அம்மா பக்கத்தில் நிற்போம், அதுக்கப்புறம் அம்மாவை ஓவர்டேக் பண்ண உடனே அம்மா நான் உன்னோட ஹைட், என்ன சந்தோஷம்னு, அதுக்கப்புறம் அப்பாவை இடிச்சிட்டே நிற்போம், அப்பாவுக்கு தெரியாது ஏன்டா இடிக்கிறான்னு, நம்ம அந்த ஷோல்டரோடு அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அப்பா குள்ளமாயிடுவார், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும், அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி பிறந்தவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணும், அது நம்மளை பார்த்து அளந்துட்டுருக்கோம்னு. இப்போது கால்சியெல்லாம் வந்து நிற்கிறான், அப்பா எவ்வளோ நீங்கள் ஜானியெல்லாம் ஒரு நாள் வந்து என் பக்கத்தில் நிற்பான், நீங்கள் என்னென்ன இப்போ அவன் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டான், பரவாயில்ல தம்பு நான் என் ஹைட்டுக்கு மெயின்டைன். சரியா, ஜானியை கொஞ்சம் வளர்ந்துட்டான், இப்போ கால்சி சொல்லிட்டு இருக்கு ஐ வில் ஓவர்டேக்னு, அவன் வளர்ந்துருவான்னு தெரியும். சரி, ஸோ உங்களுக்குள்ள வளர்ச்சி இருக்கா, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கா? புதிய மனுஷனில் படிப்படியாக வளர்றோமா? இந்த புதிய மனுஷனில் வளர்றவங்க கிரேட்டர் திங்ஸை செய்வாங்க. என்ன, அவங்க லைஃபே ஒரு பிளஸட் லைஃப். அந்த புதிய மனுஷனை யாரெல்லாம் அந்த புதிய மனுஷனில் இயேசுவை போல மாற விரும்புகிறாங்களோ ஆண்டவர் அவர்களோடு கூட இணைஞ்சிடுவார். அதனால தான் ஆண்டவர் அவர்களோடு இணைந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். முன்னாடி நீ எப்படியோ வாழ்ந்த, என்றைக்கு நான் உன்னை அந்த முட்செடியில் கண்டேனோ அன்றையிலிருந்து நீ மாறிட்டப்பா, நீ மாறிட்ட. ஜனங்களுக்காக கதறுறேன், 40 நாள் வந்து இரவும் பகலும் ஜெபிக்க சொல்கிறேன், இரவும் பகலும் என் சமூகத்தில் இருக்கிற என் சத்தத்தை கேட்கிற, என்னையே நினைக்கிற ஒரு மனுஷன் தெய்வத்தோடு பேச முடியாது, நான் உன் கூட பேசுகிறேன்னா நீ ஒரு புதிய மனுஷன், பழைய மோசே இல்லை. பவுல், நான் உன்னோடு கூட சஞ்சரிக்கிறேன்னா நீ ஒரு புதிய மனுஷன்.
இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள புதிய மனுஷன் ஆட்சி செய்கிறான், அந்த பழைய மனுஷன் அங்கே தான் இருக்கிறான், அவன் எங்கேயும் போகலை. அந்த பழைய மனுஷன் இருக்கிறான், ஆனால் அந்த பழைய மனுஷனை அழுத்தி அழுத்தி அவனை சிலுவையில் அரைந்து அரைந்து அந்த கோபம் அந்த இச்சை அந்த பாவ சாபங்களை அரைந்து புதிய மனுஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு புதிய மனுஷனை பார்க்க விரும்புகிறார். போன வருஷம் பார்த்த அந்த மகளை ஆண்டனைக்கு பார்க்க விரும்பலை. இன்னும் ஒரு அன்பான ஒரு மகள், இன்னும் ஒரு பரிசுத்தமான ஒரு மகள், இன்னும் ஒரு பரிசுத்தமான ஒரு செயல் வீரனை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். சர்ச்சில் ஏன் சென்னங்க சர்ச்சை விட்டு விலகுறாங்க தெரியுமா? வளர்ச்சி இல்லை. அவங்க சபையில் வளர்ந்தாங்கன்னா அவங்க சபையை விட்டு விலக மாட்டாங்க. ஏன் சபையில் வளரல? புதிய மனுஷனை அவர்கள் உயிர்ப்பிக்கலை. புதிய மனுஷனை அவர்களால் அந்த தேவ செய்தி அந்த வசனம் அதற்கு ஈடு கொடுத்து அவங்க வளராததுனாலே தே ஃபீல் தேவர் ரிஜெக்டட் ஆர் நெக்லெக்டட். ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஸோ அதனால் சில ஜனங்கள் சபைகளை விட்டு மாறி மாறி போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்களால சேர முடியல. ஐயோ இந்த சர்ச்சைக்கு போனோம், எல்லாம் ஊழியம் செய்ய போயிடுறான், எல்லாம் ஆவியில் வளர்கிறாங்க, எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாக மாறுது, எல்லாரும் தொழிலில் வளர்கிறாங்க, நாம் அப்படியே இருக்கிறோம். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அப்படியே பார்த்து பார்த்து யாரோடையும் பழகாமல் அப்படியே இருந்து வேறு எங்கேயாவது எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல அவங்கள மாதிரி ஆட்கள் இருந்தால் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த சர்ச்சில் அவங்கள மாதிரியே ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வான ஒரு செய்தி இல்லை, ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு செய்தி இல்லை. ஏதோ வர்றாங்க, ஏதோ வசனத்தை பேசுகிறாங்க, மற்றபடி ஜனங்களுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்கான ஒரு செய்தி இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல இவங்கள மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சர்ச்சில் இருந்தாலும் பெரிய ஆத்துக்களெல்லாம் ஒரு இடத்துல போய் விழுவோம். ஏன்னா அந்த 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 அவர்கள் என்ன அந்த குட்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த குட்டை அது அந்த மாதிரி குட்டை, அந்த மாதிரி ஒரு ஒரு குளம், அது எல்லாம் உருப்படாதெல்லாம் அந்த இடத்துல போய் விழுந்து கிடக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு செட்டில் அவங்களுக்கு அங்கே அந்த இடத்துல போனீங்கன்னா அவங்களுக்கு தெய்வ பிரசன்னமாக இருக்கும். ஆ என்ன பிரசன்னம், உருப்படாதவங்களுக்கு இருக்கிற இடத்துல பிரசன்னம் அது. சரியா? புதிய மனுஷன் வளரணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீ ஆவியில் வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா நீ இருக்கிற இடத்துல அப்படி உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைக்கல, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ரிசைன் தான் பண்ணுவீங்க. ஏன் நீங்கள் சொல்லுவீங்க இந்த கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷன் தரல? ஏன் உனக்கு ப்ரொமோஷன் தரல? நீ யோசிக்க மாட்டேன். ஏன் எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைக்கல? சபையில் அதுதான், ஆண்டவருடைய ஊழியத்தில் அதுதான். ஆண்டவர் ஒரு ஊழியங்களை சில ஊழியங்களை அப்படியே வளர்த்துட்டே வராரு. சில ஊழியங்கள் ஏன் வளரலை? அந்த ஊழியத்தில் புதிய மனுஷன் அவர்கள் தரித்து கொள்ளலை, புதிய ஆவியில் அவர்கள் வளரலை. போன வருஷம் வரைக்கும் ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்தது வேற, இந்த வருஷம் ஆண்டவர் வேற எதையோ எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒன்னாம் கிளாஸ்ல எதிர்பார்த்தது ஏபிசிடி, ஆனால் நீ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரும் பொழுது அவங்க ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு சம்மரி நீ எழுதணும், இன்னும் ஏதோ ஒரு சின்ன எஸ்ஏ எழுதணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீ எல்லா லைனும் ஏபிசிடி ஏபிசிடியே எழுதுனா என்ன செய்ய முடியும்? ஏன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலை? புதிய மனுஷனில் வளரலை, அதுதான் ப்ராப்ளம். பிள்ளைகள் ஏன் பெற்றோரோடு கூட பழக மாற்றிருக்கிறாங்க? பிள்ளைகள் வளர வளர பெற்றோர் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி கொள்ளலை. அதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கேப். சில குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏன் கேப்? புருஷன் போகிற அந்த வேகத்துக்கு மனைவி போகலை, அதனால் மனைவிக்கு புருஷனுக்கும் கேப். இல்லாட்ட மனைவி போகிற வேகத்துக்கு புருஷன் போகலை. ப்ரைஸ் அலோன். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஆமீன். வளர்ச்சி எந்த இடத்துல எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் வளரல, உன்னால் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு பேஸ்கெட் பால் டீம், ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேஸ்கெட் பால் டீம் நல்லா உருவாக்குனாங்க. ஒரு ஒரு 12 வயசு இருக்கும் பொழுது நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. 4 பசங்க 6 அடிக்கு மேலே வளர்ந்துட்டாங்க, ஒருத்த மட்டும் 5 அடி நிற்கிறான். என்ன? அதுக்கப்புறம் அவன் அந்த பேஸ்கெட் பால் டீமில் அவனால் ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா அவனுடைய வளர்ச்சி. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவனை மாற்றிட்டு வேற ஆள் வந்தால் நல்லா இருக்குமே, வேறு யாராவது ஒரு ஹைட்டாக இருந்தால் ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே. நான் பேஸ்கெட் பால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சால் தான் விஷயம். சரியா? இவன் மட்டும் குள்ளமாக இருக்கானே, இவனால் முடியலையே, இவன் கொஞ்சம் ஒரு 1.5 அடி உயரமாக இருந்தால் பரவாயில்ல, இவன் 5 அடி இருக்கிறான், 5 அடியை வச்சு பேஸ்கெட் பால் எப்படி விளையாடு? என்ன? சரி, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு ஆளை பார்க்குறாங்க. இவனுக்கும் அவங்களோட விளையாட பிடிக்கலை. ஏன்? யூ கெனாட், அவங்களோடு கூட கோஆப்ரேட் பண்ண முடியலை. ப்ரைஸ் எல்லாம் அந்த. சரியா? அப்போ கோஆப்ரேட் பண்ண முடியலை.
இதுதான் எல்லா இடத்துல நடக்கும். நீ வளரலை அப்படின்னா உன்னுடைய புதிய மனுஷன் வளர்ச்சி அடையலை. கிறிஸ்துவை போல வளரலைன்னா இவள் லெப்ட் அலோன். நீ மற்றவங்களை குறைச்சொல்லி பிரயோஜனமே இல்லை. பாஸ்டர் வளர்ந்துட்டே இருக்கிறாரு, பாஸ்டரோடு கூட நீங்களும் வளரலைன்னா கேப் அப்படியே 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 பின்னாடி போயிடுவீங்க. அதை நான் பார்க்குறேன். என்ன விசுவாசம், உங்கள் கூட இருக்கிற செல் குரூப் வளர்ந்துட்டே இருக்குது. நீங்கள் அந்த செல் குரூப்போடு நீங்கள் வளரலைன்னா அந்த ஜனங்களோடு வளரலைன்னா அப்படியே தனிமைப்பட்டுடுவீங்க. இன்றைக்கி ஏன் ஒரு மனுஷன் தனிமைப்பட்டு போகிறான்? வளர்ச்சி இல்லை. அதற்கு அவர்களுக்கு அதுக்கு சாதகமாக நிறைய குறை சொல்லுவாங்க. பாஸ்டர் அப்படி, அந்த அந்த பிரதர் அப்படி, அவங்க இப்படி, பாஸ்டர் அவங்கள கண்டுக்கிறது இல்லை. இல்லை, வளர்ச்சி இல்லை. ஐயோ, உனக்கு வந்து அந்த நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர் நான் இன்றைக்கி இல்லை. ஈவன் இன்ஃபேக்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர் நான் இன்றைக்கி இல்லை. ஏன்னா ஐ நீட் டு க்ரோ. என்னுடைய விஷன் வேறு, உங்களுக்கே தெரியும். என்னுடைய விஷன் வேறு, என்னுடைய தரிசனம் வேறு, என்னுடைய அழைப்பு வேறு. ஸோ அப்போது அந் அதற்கேற்ற மாதிரி வரும்பொழுது தான் நம்ம இணைந்து ஊழியம் செய்ய முடியும். ஆமீன். எனக்கு இப்போ இந்த 6 பேரை நான் ஊழியத்துக்கு எடுத்துருக்கிறேன்னா அவங்க ஊழியத்தில் தங்களை அர்ப்பணித்து வரணும், தங்களை கிறிஸ்துவுக்காக சாக கொடுக்கணும். அப்படியா? அப்படி இல்லைன்னா முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் வளர்ச்சி அடையணும். புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அந்த புதிய மனுஷன் கொலோசியர் 3, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அவருடைய சாயல், இயேசு பூரணமானவர். இன்னைக்கு எத்தனை பேர் பூரணமாக விரும்புகிறோமா, இல்லை பின்னோக்கி போகிறோமா? அன்பிலே பூரணம், சமாதானத்தில் பூரணம், ஐக்கியத்தில் பூரணம். என்ன, நம்ம நம்ம இயேசுவோடு இணைந்திருக்கணும். இயேசுவினுடைய சீடரோடு இணைந்தார். எத்தனையோ பேர் இயேசாமியோடு கூட ஊழியம் செய்தாங்க, ஆனால் 120 பேர் இயேசுவோடு சீஷரோடு இணைந்தவர்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார். என்ன, ஸோ ஏன் மற்றவங்களால் இணைய முடியலை? மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார், ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் அவங்க சேரலை. அவங்க இது என்ன நடக்குமோ தெரியல, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த 120 பேரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார். ஆமீன். ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த அவரை பூரண அறிவடையணும், பூரண விஷன் வரணும். என்னை குறித்து எனக்கு ஒரு பூரண தரிசனம் இருக்குது. என்னை குறித்து, உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் யூ கேன் ரன் யுவர் ரேஸ். என்ன உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உன்னுடைய நாலேஜ் என்ன, உன்னுடைய அர்ப்பணம் என்ன, உனக்கு எந்த அளவு உனக்கு ஊழியத்தில் இல்லாட்டா உன்னுடைய வேலையில் எந்த அளவுக்கு உன்னை அர்ப்பணிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் நீ உயர்த்தப்பட முடியும். நீ வேலையில் அர்ப்பணிக்க மாட்டே, 5 மணி எப்போ ஆகும் எப்போ ஆகும், நீ டைமை பார்த்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் முன்னேற போகிறதே இல்லை. என்ன, நம்ம சர்ச்சில் யாரும் டைமை பார்த்து வேலை செய்யக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஐ மீன் டைமை பார்த்து வேலை செய்யுதுன்னா யூ காட் நோ ஃபியூச்சர். அச்சீவ் பண்ணணும். 40 வயசுக்குள்ள நீங்கள், நான் இப்போ எத்தனை 40 தாண்டி இருப்பீங்கன்னு சிலர், இல்லாட்டா ஒரு 50 வயதுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆகிடணும், வேலை செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தரும் கடமையோடு கூட வேலை செய்யணும். நம்முடைய கம்பெனி முதலாளி நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும், இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எதுக்கப்பா வேலை செய்கிற, நான் முன்னேறணும், உன்ன மாதிரி நான் ஒரு கம்பெனி வைக்கணும், உன்ன மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், நான் முன்னேறணும். காலமெல்லாம் வேலை செய்துட்டா இருக்க போகிறேன், இல்லை நான் முன்னேறணும், அதற்காக நான் உழைக்கிறேன். ஐ வாண்ட் டு லேர்ன். பார்ட் டைம் போய் வேலை செய்யுங்க. மற்ற கம்பெனியில் ஏதாவது நீங்கள் அந்த பிஆராக இருக்கிற ஆட்கள் பார்ட் டைமாக போய் வேலை செய்யாதுங்க, வீட்டுக்கு வராத. ஒரு நேரம் வரப்போது ரிட்ரான்ச்மெண்ட் உனக்கு வரும். என்ன, வீட்டுக்கு வராத. நைட்டு வந்து படுத்தா போதும், வாரத்தில் 1 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். ப்ரூவ் பண்ணணும். ஐ மீன் டெய்லி வாக்கிங், டெய்லி வாக்கிங், டெய்லி வாக்கிங், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம இருக்கிற தேசம் அப்படி, வி டோன்ட் ஹவ் கவர்மெண்ட் ஜாப், ஜஸ்ட் 1 மந்த் நோட்டீஸ் தான். ப்ரைஸ் தி லார்ட். மாறணும். வேலை நிரந்தரம் நினச்சி படுத்து தூங்கக்கூடாது. வேற ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் வேலையை எடுக்க, வேற ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பெனியில் இருந்தாலே ஆபத்து. என்ன, அன்லெஸ் யூ ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, எக்ஸ்ட்ரா, நீ ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன்,
அதான் நான் சொல்கிறேன், 40 வயசு 45 வயசு ஆகிறதுக்குள்ள சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும். ஒன்ஸ் நீ 50 கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஊழியத்துக்கு வராது. பாஸ்டர் எனக்கு ஆண்டர் ஊழிய அழைப்பு கொடுத்துருக்கிறார், கொன்னுடுவேன். சரி, 55 வயசில் ரிட்டையர் ஆகும் பொழுது சரி கிங் ஆஃப் குளோரியில் போய் ஒரு பைபிள் காலேஜில் சேர்ந்து கிங் ஆஃப் குளோரியில் வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகிடலாம். பாஸ்டர் ஏதாவது ஒரு கடைசி இது 70 வயசு வரைக்கும் இல்லை, 65 வயசோடு முடிச்சுடுவோம். 60-65 வயசோடு உனக்கு ரிட்டையர்மெண்ட். ப்ரைஸ் எல்லாம் கிங் ஆஃப் குளோரியில் இருந்தாலும் என்ன பார்ப்போம், 60 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷம் உனக்கு கொடுப்போம், அவ்வளோதான். சரி, இந்தியா மாதிரி சாகிற 80 வயசு உனக்கு மைக்கு தூக்குறதுக்கே சக்தி இருக்காது, உனக்கு சர்ச்சினுடைய பணம்லாம் உனக்கு வரும், தயவு செய்து நினைக்காது. சரியா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். புதிய மனுஷன், புதிய ஆவி, அவருடைய சாயல். 3.5 வருஷம்தான் எனக்கு டைம். என்ன ஓட்டம் ஓடினார் அவர்? ஊழியத்துக்காக ஓடினார். நீ குடும்பத்துக்காக ஓடு, பிஸ்னஸ்க்காக ஓடு, சபைக்காக ஓடு. 3.5 வருஷம் தான் எனக்கு டைம். அவரை குறித்து எவ்வளவு எழுதப்பட்டிருக்கு என்ன? உனக்கு எவ்வளவு டைம் இருக்கோ தெரியாது. ரன் யுவர் ரேஸ். அதுக்குன்னு குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. குடும்பத்துக்கே நேரத்தை ஒதுக்கிட்டு வேலை இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? 24 hours குடும்பத்துக்கே பார்த்துட்டு என்ன? பிள்ளையை படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு எதிர்காலம் வேணும், உனக்கு எதிர்காலம் வேணும், உனக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும். உன் பிள்ளை உன்னை காப்பாற்ற நினைக்காத, இந்த காலத்து பிள்ளைகள் நம்மை காப்பாற்றாது. இது ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது தீர்க்க தரிசனம் இல்லை, இது வந்து என்ன சொல்கிறது, ஃபேக்ட். இட் இஸ் வாட் ஃபேக்ட், இட்ஸ் எ ஃபேக்ட். ஆகவே தான் நம்ம சர்ச்சுக்காக நாகர்கோயிலில் ஒரு பெரிய ஒரு முதியோர் இல்லத்தை கட்ட போகிறோம். ப்ரைஸ் தான், டோன்ட் வரி. அது கூட சிபிஎஃப் கொடுத்தா தான் அங்கே போவீங்க. புதிய மனுஷன், புதிய ஆவி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவங்களை மாத்தணும். இன்னொரு அடுத்த வாரம் நான் சொல்றேன், அது ரொம்ப முக்கியமானது. அடுத்த 2 வந்து என்னது? கழுகு, காலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்படியே எழுந்து நிற்போமா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குச்சின்னு தெரியல. தயவு செய்து சிங்கமாய் மாறு. உன் மனசில் பார்த்து சொல்லு, நான் ஒரு சிங்கம். ஒரு 100 முறையாவது சொல்லுங்க மனசில், அப்படியே சொல்லுங்க, நான் ஒரு சிங்கம். ஆண்டவர் என்னை ஒரு சிங்கமாக என்னை வைக்கிறார். இன்னைக்கு அந்த குள்ளநரி ஆவியெல்லாம் ஓடட்டும், அந்த 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 பயந்த ஆவிகளெல்லாம் ஓடட்டும், அந்த பூனையை போன்ற ஆவிகளெல்லாம் ஓடட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. சுவாமி, நான் ஒரு சிங்கம் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் செபி மகனே, நீ இது வரைக்கும் மற்றவங்களை துரத்தினது போதும், இனி நீ மற்றவங்களை துரத்தணும். ஹல்லேலூயா. இதுவரை உன்னை துரத்தி, உன்னை விரட்டி, உன்னை ஒன்றுமில்லாமல் இந்த உலகம் ஆக்கியிருக்கும். மனுஷர் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உனக்கு ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். காரணம், நீ கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பாதத்தில் இருக்கிற, கர்த்தரை நம்புகிற. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், தாழ்ச்சி அடையும், ஆனால் தெய்வ பிள்ளையே, நீ சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல தேவனுடைய மாற்றப்போகிறார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண, அதை ரிசீவ் பண்ணுங்க. நான் என்னைக்கு எதை பிரசங்கிக்கிறேனோ அந்த வல்லமை இறங்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உனக்குள் ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஒருவேளை இந்த இரவு பயத்தோடு வந்திருக்கியா, ஏன் பயப்படுற? எதை குறித்தும் பயப்படாத. கர்த்தரால் வேலை தர முடியும், கர்த்தரால் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தர முடியும், கர்த்தருனை பலப்படுத்த முடியும், கர்த்தருனை உயர்த்த முடியும், கர்த்தர் அக்னி ஜுவாலையில் உன்னோடு கூட நடக்க முடியும். தண்ணீர்கள் உன்மேல் புரண்டு வந்தாலும் அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. இந்த இரவு ஒரு சிங்கத்தை போல தேவனுனை மாற்றப்போகிறார். கர்த்தரை நம்பி துதி. நீ கோழை அல்ல, நீ பயந்தவன் அல்ல. பிசாசு உன்னை ஏமாற்றலாம், பிசாசு உன்னை வஞ்சிக்கலாம். இந்த இரவு என் ஆவியானவர் உனக்குள் இறங்குகிறார். இந்த ஜப நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்புகிறது. யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய வல்லமை, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ பயந்து, நீ ஒரு பயந்த மனுஷனாக இருந்தது போதும். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், உனக்கு தைரியத்தை கொடுக்கிறார், உன்னால் சாதிக்க முடியும் என்கிற தைரியத்தை கொடுக்கிறார். ஏன் நீ அதை விசுவாசிக்க கூடாது? ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு பயந்து போய் தானே வந்த, நீ நொறுங்கி போய் தானே வந்த, எனக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்ய
தேவன்ல நீ சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன், நீ ஏன் பயப்படுகிறாய், நீ ஏன் பயப்படுகிறாய், உனக்கு ஒரு தீங்கை விளைவிக்க யாராலும் முடியாது, கர்த்தர் நீதிமானாகிய உனக்கு அவர் துணையாயிருப்பார், கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், ஒருவரும் உன்னை எதிர்க்க கூடாது, ஒரு சிங்கத்தை போல, ஒரு சௌரியமான ஒரு சிங்கத்தை போல கர்த்தர் உன்னை நடத்துவார், உன்னுடைய ஒவ்வொரு அடிகளும் கர்த்தர் அதை நிர்ணயம் பண்ணுவார், உன் கால் சறுக்காது. ஹாலேலூயா. நீ அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது, பிசாசு உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான், உன்னுடைய எதிரிகள் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறானே, இவன் நாளுக்கு நாள் ஜெயம் கொள்கிறானே, இவனுக்குள் வல்லமை அதிகரிக்கிறது, விசுவாசம் அதிகரிக்கிறது, நம்பிக்கை அதிகரிக்கிறதே என்று சத்ருவின் வல்லமைகள் அவைகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனை துதி. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு தைரியசாலியாய் மாற்றுகிறார். நீ பயந்த ஒரு மனுஷனாய் இருந்தது போதும் மகளே, நீ பயந்த சுபாவத்தோடு இருந்தது போதும், கர்த்தர் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறார். உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள், உன் புருஷன் உன்னை பார்த்து நீ பாக்கியவதி என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார், அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு நல்ல தாயாய் நீ இருப்பாய், ஒரு நல்ல மனைவியாய் நீ இருப்பாய், ஒரு நல்ல மகளாய், ஒரு மருமகளாய் நீ இருப்பாய். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, மகிமைப்படுத்து, கர்த்தர் உனக்கு ஒரு சிங்கத்தை போல உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் பின்னடையாத ஒரு சிங்கம். எதை குறித்து பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு நடக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் கலங்க வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும், என்ன வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார், யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார், யார் உன்னை விட்டு விலகினாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், உனக்கு அவர் ஒத்தாசையாய் வருவார், உனக்கு அவர் துணையாய் இருப்பார், அவரை நோக்கி கூப்பிடுகிற உனக்கு அவரே ஒத்தாசை செய்வார். இந்த இரவு அநேகருடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறவராயிருக்கிறார். உன் துக்க நாட்களை தேவன் முடிவடைய பண்ணுவார். பயப்படாதே, தைரியமாயிரு மகனே மகளே, கர்த்தருடைய அக்னியை நீ பெற்றுக்கொள். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். உன்னை சிங்கமாய் மாற்ற அவர் ஆசைப்படுகிறார். உன்னுடைய பலவீனத்தை அவர் உன்னை விட்டு நீக்குவார். இந்த பலவீனம் மட்டும் இல்லாவிட்டால், இந்த பிரச்சனை மட்டும் இல்லாவிட்டால், இந்த போராட்டம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால், ஐயோ இந்த கூச்ச ஸ்வாபம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால், எனக்கு மட்டும் நல்ல ஆங்கிலம் பேச தெரிந்தால், எனக்கு மட்டும் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் என்று பயப்படாதே. எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கூட்டி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எந்த இடத்திலும் மற்றவர்களை பார்க்கல நீ குறைவாயிருக்க போவதில்லை. தானியேலை உயர்த்தினவர் உன்னை உயர்த்த போகிறார். தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தவர் உனக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார். உன்னுடைய புதிய மனுஷனை இன்றைக்கு தரித்துக்கொள். அந்த தோல்வியின் மனிதனை அல்ல, அந்த பயந்த மனிதனை அல்ல, ஒரு புதிய மனுஷனை தேவன் தருகிறார். புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதன், அது நீதான். ஒரு தைரியம் உள்ள, இயேசுவை போலவே இருக்கிற ஒரு மனுஷன், இயேசுவை போலவே பேசுகிற ஒரு மனிதன், இயேசுவை போலவே ஆண்டவரை போலவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதை தான் தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஆவியில நிறைந்து விசுவாசத்தோடு நல்ல கம்பீரமாய் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசித்து தேவனை நோக்கி ஜெபித்து ஆவியில நிரம்பி ஜெபியுங்க. அந்த வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. யாரையும் பார்க்க வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம். Let us receive the power. Let us receive the anointing of the Holy Spirit. This is the time you have to receive it. Hallelujah. I can feel the presence of God right now. ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஒரு புதிய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளட்டும். A new anointing. Hallelujah. Yesuvin naamathinal petrukol. Receive it. Open your mouth and praise God. Nalla aandavarai thudhinga. Nalla sathathai uyarthi viswasikkaravargal thudhinga. Unga manadhai aandavar maatruvar. Ungal muga roopathai aandavar maatruvar. Moseyai sandhitha, Moseyin devanai sandhitha, Moseyinudaiya mugam prakashithathu. Mose, hallelujah. When he was in the presence of God, his face started shining. Hallelujah. The same way the Lord is going to shine your face. Hallelujah. Even your enemies are going to see that. Everybody is going to know that you are somebody. You are a lion. You are God's child. You are a chosen generation. You have got a special gift. No one can touch you. Hallelujah. God is with you. Open your mouth and praise God. Karangalai thatti anniya
பாஷை பேசு, இந்த இடத்தில் ஆவியில் நிரம்பு, அந்நிய பாஷை பேசு, வல்லமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு நாவும் ஆண்டவருடைய வல்லமையை பிரசித்தம் பண்ணட்டும். தேவனை துதி, உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தேவனை துதி, உனக்கு வல்லமையை கொடுக்கிறார். தேவனை துதி, உனக்கு ஒரு புதிய ஆவி, அந்த பழைய இருதயம் எடுக்கப்படுகிறது, ஒரு நவமான இருதயம், ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியம். நீ கோழை அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறாய். இந்த இரவு உன்னை கர்த்தர் தன் கரத்தில் எடுக்கிறார். தேவனை துதிப்பாயா, தேவனை மகிமைப்படுத்துவாயா, கர்த்தருடைய மகிமை இறங்கும்படி ஜெபிப்பாயா. உன்னத உன்னத நிலைமைக்கு போ. இன்னும் ஆழமான ஜபத்தை ஏறடு, இன்னும் அர்ப்பணிப்பின் ஜபத்தை ஏறடு, இன்னும் ஆண்டவரை துதித்து தேவனை மகிமைப்படுத்து. நீங்க தான் இயேசப்பா, நீங்க தான் என்னை கண்மலையின் மேல் நீங்க நிறுத்தினாலும், என்னை எவ்வளவு உயரத்திற்கு என்னை மேலே கொண்டு போனாலும், நான் உங்களுடைய பிள்ளை, உங்க பாதத்தில் உண்மையாயிருப்பேன், உங்க ஆலயத்தில் உண்மையாயிருப்பேன், உங்க சமூகத்தில் நான் உண்மையாயிருப்பேன். ஒரு நாளும் பெருமைப்பட மாட்டேன், ஒரு நாளும் மேட்டிமையாய் மாற மாட்டேன், ஒரு நாளும் என்னுடைய ஞானம் என்னுடைய வல்லமை என்று சொல்ல மாட்டேன். நான் அற்பமானவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று வாய்களை திறந்து அறிக்கை செய்து தேவனை துதி. இன்றைக்கு வானம் உனக்கு திறக்கப்படும். இன்றைக்கு பரலோக தேவன் பரலோகத்தில் இருந்து உன்னோடு அவர் பேசுகிறார். நீ வெறுமையானவனாய் இருக்க போவதில்லை. ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், பொன்னையும் வெள்ளியும் கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், கிருபை வரங்களை கொடுப்பார். கரங்களை தட்ட வேண்டாமா, ஆவியில் நிறைந்து ஆமேன் என்று சொல்ல வேண்டாமா? உன் மீது அந்த வல்லமை இறங்கட்டும். பேசு, வாய்களை திறந்து தேவனை துதி. பவர், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நம்முடைய பிள்ளைகளை நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். அந்த தைரியத்தை நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்து அனுப்பும். புதிய ஆவியை கொடுத்து அனுப்பும். இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் உம்முடைய கிருபைகளை வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், வல்லமை பெறுகட்டும். சபை மக்களும் வந்து இதில் கலந்து கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க், 1202-135-000-0003195. IFSC code KVBL 000-1202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.